எஸ்ஜே சூர்யா படம் இயக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் கடைசியாக இயக்கி நடித்த திரைப்படம் தான் இசை. இந்த படம் சுமாரான வெற்றியை பெற்று கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவரோட பழைய படங்களை போல் ரசிகர்களை ஃபுல்லாக கவர் பண்ணலை இசை திரைப்படம். ஆனால் சமீப காலமாக நடிகராக பயங்கரமாக உருவெடுத்திருக்காரு எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யா நடிக்கிற படங்கள் எல்லாமே வரிசையாக சூப்பர் ஹிட் அடிச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் மான்ஸ்டர் திரைப்படத்தின் மூலமாக குழந்தை ரசிகர்களையும் கவர்ந்திருக்காரு. அடுத்தடுத்து எஸ்ஜே சூர்யா நடிப்பில் பொம்மை, இரவா காலம் போன்ற படங்கள்லாம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. ஹீரோவாக மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடத்துலையும் வில்லன் வேடங்கள்லையும் நடித்து அசத்திட்ருக்காரு எஸ்ஜே சூர்யா. அதுலேயும் சிவகார்த்திகேயன் கூட டான், சிம்பு கூட மாநாடு ஆகிய படங்களில் இவரோட கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுதுன்றத ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இதில் மாநாடு திரைப்படத்தில் எஸ்ஜே சூர்யாவும் வைஜி மகேந்திரனும் இணைந்து வர்ற காட்சிகள் ரொம்பவே பிரபலமாக பேசப்படும்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சிம்பு கூடிய சீக்கிரம் எஸ்ஜே சூர்யா இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாகவும் படத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டிருப்பதாகவும் தொடர்ந்து இணையதளங்களில் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே எஸ்ஜே சூர்யா இயக்கத்தில் சிம்பு மற்றும் அசின் இணைந்து நடிக்க இருந்த ஏசி திரைப்படம் சில பல காரணங்களால் கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி விசாரிக்கும்போது தற்போதைக்கு எஸ்ஜே சூர்யாவுக்கு இயக்குனராகிற எண்ணமே கிடையாதுன்னும், நடிகராக இன்னும் உச்சத்தை தொடணும் அப்படிங்கிற முனைப்பில் அவர் செயல்பட்டுருக்காருன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக செமையாக இருக்கும்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க.